மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம பால் கறக்கிற மிஷினை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் புல்லு கட் பண்ணுற மிஷினை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம MDM சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம MDM-ல இதுக்கு முன்னாடி நிறையா சாஃப் கட்டர்ஸ் பார்த்துருப்போம். அதாவது உங்களுக்கு ஓப்பன் டைப் ப்ளோயர் இந்த மாதிரி நிறையா சாஃப் கட்டர்ஸ் பார்த்துருப்போம். பட் அதுக்கெல்லாம் வந்து அப்கிரேடடாக நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த ப்ளோயருக்கு அடுத்து நம்ம பார்க்குற மாடல் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் சாஃப் கட்டர். இந்த ஹரிசாண்டல் சாஃப் கட்டர் பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்கும். இது வந்து சிறு விவசாயிகளுக்கு, அதாவது 1-15 மாடு வச்சிருக்கிறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 HP. இதோட RPM பார்த்தீங்கன்னா 1440. இது வந்து வீல் டைப் இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் எங்கே வேணும்னாலும் ஈஸியாக நகர்த்திட்டு போய்க்கலாம். இந்த வீல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரப்பரில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மண்ணு தரையில் கூட நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாம், வைப்ரேஷன்லாம் அவ்வளோ வராது. இதோட கட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 hour 800 kg வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 inch வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும். இந்த மிஷினை நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் ரன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட 3-phase யூனிட் தான் இருக்குது, 3-phase ரன் பண்ணுற மாதிரி தான் மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 HP மோட்டர் போட்டு 3-phase ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்ககிட்ட சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, புல்லு கட் பண்ணுற மாதிரி மட்டும் இல்லாமல் அரைக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கும் எங்ககிட்ட மிஷின் இருக்கு. 2 வருஷமும் R&D பண்ணி கண்டுபிடிச்ச மிஷின் தான் இந்த 5D மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா MDM 5D. அதாவது ஒரே மிஷினில் 5 வேலைகள் செய்யும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங், பல்வரைசிங், ஷெட்டர், TMR, சைலேஜ். கட்டிங் பார்த்தீங்கன்னா புல்லை கட் பண்ணி கொடுக்கும், தீவனம் அரைச்சிக்கலாம். ஷெட்டர் வந்து உங்களுக்கு தென்னை மட்டை கூட இதில் கட் பண்ணிக்கலாம். TMR வந்து நீங்கள் ஃபீட் மிக்ஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். சைலேஜ் வந்து புல்லை கட் பண்ணி உரமாக யூஸ் பண்ணுறதுக்கும் பயன்படும் இந்த மிஷின். இதோட ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து 2.5 HP, சிங்கிள் ஃபேஸில் ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜல்லடை வந்துடும், ஒரு பிளெயின் பிளேட் இருக்கும். பிளெயின் பிளேட் பார்த்தீங்கன்னா புல்லு கட் பண்ணுறதுக்கு, ஜல்லடை வந்து 2 வேரியேஷனில் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1 mm, இன்னொன்று வந்து 2 mm. உங்களுக்கு எந்த ஜல்லடை வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீவனமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு கட்டிங் வந்து உங்களுக்கு 1 ton கொடுக்கும். அதே மாதிரி பல்வரைசிங் பார்த்தீங்கன்னா 1 hour 50 kg எடுத்துக்கலாம். முன்ன பார்த்தா ஹரிசாண்டல் மிஷின் மாதிரியும் இதுலேயும் வீல் இருக்குது. ஸோ ரப்பர் வீல் தான், இதுவுமே நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட 30-க்கும் மேலே மாடு இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட அதுக்கும் மாடல் இருக்குது, MDM 5D-யோட அப்கிரேடட் மாடல். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா MDM 5D-யோட ஹையர் வெர்ஷன், MDM 10D. இந்த மிஷின் வந்து பெரிய பண்ணையாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் எல்லாமே வந்து அதிகமாக கொடுத்துக்கலாம். 5D மாதிரி இருக்காது. அதாவது நீங்கள் 100 mode வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு தாராளமாக பயன்படும். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 HP. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 7.5 HP கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் நீங்கள் 3-phase தான் ரன் பண்ண முடியும். இதோட கட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 hour 2 ton வரைக்கும் எடுத்துக்கலாம். பல்வரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 100 kg வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மிஷின்லேயும் உங்களுக்கு ஜல்லடை பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். அதே மாதிரி பிளெயின் பிளேட் ஒன்று இருக்கும். இந்த மிஷினையும் உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹரிசாண்டல் 5D ப்ளஸ் இந்த மிஷின் 10D, இது மூணுமே வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து காப்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மோட்டருக்கு வந்து உங்களுக்கு 1 year வாரண்டி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. நீங்கள் எங்கள் கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மிஷினோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இந்த மிஷினை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா எங்கள் பர்சனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் வீடியோலையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்போம். மறக்காமல் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ஸை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் இண்டிவிஜுவலாக போடுவோம். மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.